ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஸ்மோஸ். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ் நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற காமிக் சீரியஸ் டூம்ஸ்டே கிளாக். இந்த டூம்ஸ்டே கிளாக்கோட ஸ்டோரி லைன் டிசியோட காமிக்ஸ் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதோட இந்த காமிக்ஸ் ஜஸ்டிஸ் லீக் அண்ட் வாட்ச்மேனுக்கு இடையேயான மிகப்பெரிய கிராஸ் ஓவர். ஸோ வாட்ச்மேன் பற்றி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம், பட் ரொம்பவும் சூப்பரான ஸ்டோரி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கதை 1992 நவம்பர் 22 ஆரம்பிக்குது. அதோட இது வாட்ச்மேன் யூனிவர்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே சூப்பர்மேன் பேட்மேன்லாம் கிடையாது. அங்கே வெயிட் என்டர்பிரைசஸ் பில்டிங்க்கு வெளியே ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. வெயிட் தான் ஒசிமாண்டியஸ். வாட்ச்மேன் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இவரை நல்லாவே தெரியும். ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் இன் வாட்ச்மேன் யூனிவர்ஸ். இவர் தான் வாட்ச்மேன் ஈவெண்ட்டப்போ வில்லனும் கூட. இவரால் அப்போது ஒரு பெரிய படுகொலை ஒன்று நியூயார்க்கில் நடக்கும். அதனால் இப்போ உலகத்தால் தேடப்படக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அப்புறம் ஒரு சில செய்திகள் காண்பிக்கப்படுது. அதில் US வைஸ் பிரசிடென்ட் அட்டார்னி ஜெனரலை கொலை பண்ணிவிட்டு இஸ்ரேலியன் பிரைம் மினிஸ்டர் உட்பட 17 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளதாகவும், அப்புறம் வடகொரியா அமெரிக்காவுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைங்க, இது மாதிரியான 90s பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் காண்பிக்கப்படுது. இது அந்த டைமில் வாட்ச்மேன் யூனிவர்ஸ் எவ்வளோ மோசமானதாக இருக்குதுன்னு காமிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, கதை ஒரு பிரிசனுக்கு நகருது. அங்கே ஒரு கைதி போலீஸை பிடிச்சி தன் லாக்கரோட சாவியை பிடுங்க ட்ரை பண்ணும்போது ரார்ஷாக் என்ட்ரி ஆகிறாரு. ரார்ஷாக் வாட்ச்மேன் சீரியஸில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். வாட்ச்மேன் ஈவெண்ட் அப்போ இவர் தான் லீடு ப்ரோட்டகனிஸ்ட். இவர் ஒரு ஆன்டி ஹீரோ டைப். ஆனால் இவர் வாட்ச்மேன் ஈவெண்ட் அப்போவே டாக்டர் மேன்ஹாட்டனால் கொல்லப்பட்டுருவார். அப்புறம் எப்படி திரும்ப வந்திருப்பார்? ஜெயிலுக்கு வந்த ரார்ஷாக் அந்த போலீஸை அடித்து போட்டு லாக்கர் கீஸை எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு அந்த கைதியை பார்த்து உனக்கு வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்கான்னு கேட்பார். அந்த கைதி ரார்ஷாக்கை பார்த்து மிரண்டு இல்லை வேணாம், நான் இங்கே நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லுவார். ரார்ஷாக் மேலே அப்படி ஒரு பயம். அப்புறம் ரார்ஷாக் எரிக்கா மேன்ஷன் ஏகேஏ மரியோநெட் இருக்கிற லாக்கருக்கு போகிறாரு. அங்கே போன ரார்ஷாக் மரியோநெட்கிட்ட தான் இதுக்கு முன்னாடி இருந்த ரார்ஷாக் இல்லைங்கிறத ரிவீல் பண்ணுறாரு. ஆமாம், பழைய ரார்ஷாக் இறந்துட்டார், இவர் வேறு ஒருத்தர். புது ரார்ஷாக் மரியோநெட்டை ஒரு மிஷனுக்காக கூப்பிடுறாரு. அவங்க முதல்ல வரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஒரு சின்ன பையனோட ஃபோட்டோவை மரியோநெட்கிட்ட காட்டுறாரு ரார்ஷாக். அதை பார்த்த உடனே ரொம்பவும் எமோஷன் ஆகிறாங்க மரியோநெட். ஏன்னா அது அவங்களோட பையனோட ஃபோட்டோ. ரார்ஷாக் இவருக்கு மரியோநெட் ஹெல்ப் பண்ணால் அவங்க மகனை மறுபடியும் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. தன் மகனுக்காக ரார்ஷாக்கோட பார்ட்னர் ஆகிறாங்க மரியோநெட். ரார்ஷாக் அவங்கக்கிட்ட கடவுளை, அதாவது டாக்டர் மேன்ஹாட்டனை கண்டுபிடிக்கணும், உலகத்தை காப்பாற்றணும், நமக்கு இன்னும் 3:34 தான் இருக்குன்னு அவரோட ஸ்டைலில் சொல்கிறாரு. மரியோநெட் அவங்க ஹஸ்பண்டும் அவங்களோட பார்ட்னராக வரணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டு பேர் த மைம். அவரும் ஒரு சூப்பர் வில்லன் தான். அவரை தேடி ரெண்டு பேரும் போகிறாங்க. த மைமை பிரிசனில் பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க மற்ற பிரிசனர்ஸ். அங்கேருந்து த மைமை காப்பாற்றுறாங்க ரார்ஷாக்கும் மரியோநெட்டும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நைட் ஓவலோட குகைக்கு போகிறாரு ரார்ஷாக். நைட் ஓவல் பேட்மேன் மாதிரியான ஒரு கேரக்டர். மரியோநெட் அண்ட் த மைம் ரெண்டு பேரும் ரார்ஷாக் நைட் ஓவலுக்காக வேலை செய்கிறாருன்னு நினைக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி உள்ளேருந்து ஒசிமாண்டியஸ் வராரு. ஆமாம், இப்போ புது ரோர்ஷாக்கும் ஒசிமாண்டியஸும் டெம்பரரியாக பார்ட்னராக இருக்காங்க. இப்போ கதை நம்ம டிசியோட பிரைம் யூனிவர்ஸுக்கு நகருது. சூப்பர்மேன் ஒரு டீனேஜராக இருக்கார். மார்த்தாவும் ஜோனத்தனும் நம்ம கிளார்க் அவரோட ஹைஸ்கூல் டான்ஸ் பார்ட்டியில் விட்டுட்டு அவருக்கு அவரோட ஃப்யூச்சருக்கான சில அட்வைஸ் கொடுத்துட்டு வராங்க. வர்ற வழியில் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஜோனத்தனுக்கும் மார்த்தாவுக்கும் நடக்குது. சட்டுன்னு தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாரு கிளார்க். ஆமாம், இது ஒரு நைட்மேர். லோயிஸ் லேன் கிளார்க்கை அமைதிப்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை கிளார்க் உனக்கு இந்த மாதிரி நைட்மேர்ஸ் வந்திருக்குன்னு லோயிஸ் கேட்க, கிளார்க் எனக்கு வந்ததே இல்லைன்னு சொல்கிறாரு. இதோட டூம்ஸ்டே கிளாக்கோட ஃபர்ஸ்ட் இஷ்யூ முடிவுக்கு வருது. இதில் இன்னும் 11 இஷ்யூ இருக்குது. ரோர்ஷாக் எதுக்கு இவ்வளோ மும்முரமாக டாக்டர் மேன்ஹாட்டனை கண்டுபிடிக்க இல்லை தடுக்கிற வேலையில் இறங்கியிருக்காரு? சூப்பர்மேனுக்கு திடீர்னு ஒரு எச்சரிக்கை தர்ற மாதிரி கனவு வர காரணம் என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.